தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பு குறித்து நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் வருகிற பிப்ரவரி 15 நடைபெறவுள்ள பருவநிலை மாற்ற மாநாட்டில் ஆய்வுகள் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தூத்துக்குடியில் நடைபெற்ற வெள்ளம் மீட்பு கருத்தரங்கில் தகவல். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் பெய்த கனமழை மற்றும் குளங்களில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக மாவட்டத்தில் தூத்துக்குடி மாநகரம், சாத்தான்குளம், ஏரல், ஸ்ரீவைகுண்டம், பாயல்பட்டினம், திருச்செந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள், விவசாயிகள், மீனவர்கள், உப்பள தொழிலாளர்கள் என அனைவரும் வாழ்வாதாரம் இழந்தனர். இந்த மழை வெள்ள பாதிப்பு குறித்து தூத்துக்குடி மாவட்ட மழை வெள்ள மீட்பு ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடியில் பெரியார் மையத்தில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட மக்கள் பாதுகாப்பு குழு அமைப்பாளர் காந்தி மல்லர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சமூக செயற்பாட்டாளர்கள் மூத்த பத்திரிகையாளர் டிஎஸ்எஸ் மணி, சமூக ஆர்வலர் கிருஷ்ணமூர்த்தி, வழக்கறிஞர்கள் ராஜசேகர், சுப்பையா, மைக்கேல், ஜெபஸ்டின், தென்னவன், பத்திரிகையாளர் இஸ்மாயில், மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மழை வெள்ள பாதிப்பு குறித்தும் மேலும் இதிலிருந்து தூத்துக்குடி மாவட்ட மக்களை மீட்பது குறித்தும் தங்கள் கருத்துக்களை எடுத்து கூறினர். இந்த கருத்தரங்கில் பெறப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு வருகிற பிப்ரவரி 15 முதல் 19 நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் உலக சமூக மாமன்றம் சார்பில் நடத்தப்படும் பருவநிலை மாற்ற மாநாட்டில் வைக்கப்பட்டு இதற்குரிய தீர்வுகள் கிடைக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தப்படும் என்று தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 100 ஆண்டுகள் கழித்து நடந்த மாபெரும் அளவுக்கு பெரும் மழை, இதுவரை கிடைக்க முடியாத அளவுக்கு தொடர் மழை என்பதாக வந்து பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியதையெல்லாம் தொகுத்து அந்த வாழ்வாதாரங்கள் எல்லாம் மக்கள் அனைத்து பிரிவு மக்களுக்கும் பாதிக்கப்பட்டதையெல்லாம் எடுத்து அந்த காரணங்களையும் ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளையும் பருவநிலை மாற்றத்தினால் உலகம் முழுக்க உள்ள பாதிப்பு இந்த கடலோர மாவட்டத்தில் இந்த அளவுக்கு பாதித்துள்ளது என்பதையும் தொகுத்து இதையெல்லாம் கொண்டு போய் பருவநிலை எதிர்ப்பு பருவநிலை மாற்ற மாநாடு என்பதாக நேபாளத்தில் காத்மண்டில் பிப்ரவரி 15 முதல் 19 வரை நடத்த இருக்கின்ற அந்த கூட்டத்தில் வேர்ல்டு சோசியல் ஃபாரம் என்ற உலக சமூகமாம் என்ற உலகமயமாக்கலுக்கு எதிரான மாற்று உலகம் சாத்தியம் என்ற அந்த மாநாட்டில் முன்வைப்பது என்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை.